மாணவ நண்பர்களே, என்னுடைய பெயர் கணேசன். நான் சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் பொருளியல் துறையின் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் காணொளி விரிவுரை மூலமாக பொருளியல் பாடங்களை மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் விதமாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடத்தி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு அந்த பாடத்தினை யூடியூப் வாயிலாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை ஒரு 20க்கும் மேற்பட்ட காணொளி விரிவுரையை ஆங்கிலத்தில் கொடுத்துள்ளேன். தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களின் நலன் கருதியும் பொருளியல் கருத்துக்களை தெளிவாக மற்ற மாணவர்கள் ஆங்கில வழியில் பயிலும் மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலும் காணொளி விரிவுரையை தமிழிலும் எடுத்து மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கொடுக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசையையும் நிறைய மாணவர்கள் என்னுடைய கேட்டுக்கொண்டதன் பேரிலும் நான் இப்பொழுது பல காணொளி விரிவுரையை தமிழில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பானது நிறைவு போட்டி. ஆங்கிலத்தில் நிறைவு போட்டியை பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்று அழைப்போம். இன்று நாம் நிறைவு போட்டி என்றால் என்ன, நிறைவு போட்டியினுடைய குணநலன்கள் என்ன, இல்லை பண்பு நலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளி விரிவுரையில் காண இருக்கின்றோம். முதலாவதாக நாம் நிறைவு போட்டி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். மாணவ நண்பர்களே, ஒன்றை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சந்தை அமைப்பையும் நாம் வரைமுறைப்படுத்தும் பொழுது, இல்லை வரையறுக்கும் பொழுது, அந்த சந்தையில் எத்தனை விற்பனையாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை கருத்தில் கொண்டு வரையறை செய்ய வேண்டும். நாம் ஒரு சந்தையில் எவ்வளவு நுகர்வோர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பற்றி கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சந்தையை வரையறுக்கும் பொழுது அந்த சந்தையில் எத்தனை விற்பனையாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பொறுத்தே அந்த சந்தையை நாம் வரையறுக்கின்றோம் என்பதை நீங்கள் மனதில் தெளிவாக கொள்ள வேண்டும். இங்கு நிறைவு போட்டி என்கின்ற சந்தை அமைப்பில் எண்ணில் அடங்காத விற்பனையாளர்களும் நுகர்வோர்களும் இருப்பார்கள். Large number of buyers and sellers in a perfectly competitive market. அதே நேரத்தில் எண்ணிலடங்கா விற்பனையாளர்கள் இருந்தாலும் அந்த விற்பனையாளர்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்தும் ஒத்த தன்மையுடைய பொருட்களாக இருக்க வேண்டும். Homogeneous products, இல்லையென்றால் identical ப்ராடக்ட்ஸ், ஒரே தன்மை உடைய பொருட்களையே நிறைவு போட்டியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்ய வேண்டும். உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நிறைவு போட்டியில் எண்ணில் அடங்காத விற்பனையாளரும் நுகர்வோரும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் விற்பனையாளர் ஒத்த தன்மை உடைய பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய வேண்டும். இதுதான் நிறைவு போட்டியினுடைய பொருள். இப்பொழுது நாம் நிறைவு போட்டியினுடைய பண்பு நலன்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக நாம் நிறைவு போட்டியினுடைய பொருளில் பார்க்கும் பொழுது பொருளை பார்க்கும் பொழுது இரண்டு முக்கியமான கருத்துக்களை கூறினேன். ஒன்று, நிறைவு போட்டியில் எண்ணில் அடங்காத விற்பனையாளர்களும் நுகர்வோரும் இருக்க வேண்டும்
முதலாவது பாயிண்ட். இரண்டாவது கருத்து என்னவென்றால், நிறைவு போட்டியில் விற்பனையாளர்கள் ஒத்த தன்மையுடைய பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும். இங்கு முதலாவது பண்பாக நாம் எடுத்துக்கொள்வது நிறைவு போட்டியில் இருக்கக்கூடிய விற்பனையாளர்களின் எண்ணிக்கையானது எண்ணிலடங்காதவையாக இருக்க வேண்டும். எண்ணிலடங்காதவை என்றால், நம்மளால் எத்தனை நிறுவனங்கள் ஒத்த தன்மையுடைய பொருட்களை விற்பனை செய்வதில் ஈடுபட்டுள்ளது என்பதை கணக்கிட்டு சொல்ல இயலாது. அந்த அளவிற்கு எண்ணிலடங்காத விற்பனையாளர்கள் நிறைவு போட்டியில் பொருட்களை விற்பனை செய்வார்கள். இரண்டாவதாக, நிறைவு போட்டியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களானது விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் ஒத்த தன்மையுடைய பொருட்களாக இருக்க வேண்டும். ஒத்த தன்மையுடைய பொருட்கள் என்று இங்கு நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் எத்தனை நிறுவனங்கள் அந்த பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றதோ அத்தனை நிறுவனங்களுடையும் பொருள்களுடைய அளவில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, அதனுடைய தரத்தில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, அதனுடைய சுவையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, அதனுடைய நிறத்தில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. எல்லா வகையிலும் அனைத்து நிறுவனங்களுடைய பொருட்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் ஒத்த தன்மையுடைய பொருட்கள் என்று கூறுகின்றோம், இல்லை அல்லது ஒரே தன்மையுடைய பொருட்கள், எதர் ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட்ஸ், இல்லை என்றால் நம்ம எப்படி சொல்லலாம்னா ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது பண்பு நலன் என்னவென்றால், புதிய நிறுவனங்கள் உள் வருவதற்கோ ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வெளிச்செல்வதற்கோ எந்த ஒரு தடையும் கிடையாது. நிறைவு போட்டியில் நிறுவனங்கள் சுதந்திரமாக உள்வரலாம், வெளிச்செல்லலாம். எப்பொழுது ஒரு நிறுவனமானது சந்தைக்கு உள்ளே வரும் என்றால், ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்து அபரிமிதமான லாபம் ஈட்டினால், அந்த சமயத்தில் புதிய நிறுவனங்கள் அதே பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதற்கு முன் வருவார்கள். அதற்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது, நிறைவு போட்டியில் இருக்காது. அதே நேரத்தில் எப்பொழுது ஒரு நிறுவனமானது வெளியில் செல்லும் என்றால், ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் லாபம் ஈட்ட இயலாத நிலையில் இருந்தால், அதாவது தொடர்ந்து நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தால், அந்த சமயத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் சில நிறுவனங்கள் உற்பத்தியை நிறுத்திவிட்டு சந்தையை விட்டு வெளியில் செல்லிவிடும். அதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. இப்போ மூன்றாவது பண்பு என்னவென்றால், புதிய நிறுவனங்கள் உள்ளே வருவதற்கோ ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வெளியில் செல்வதற்கோ எந்த ஒரு தடையும் நிறைவு போட்டியில் கிடையாது. நான்காவது கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்பு என்னவென்றால், வாங்குவோருக்கும் விற்போருக்கும் சந்தையை பற்றிய முழுமையான அறிவு இருக்க வேண்டும். சந்தையை பற்றிய சரியான அல்லது முழுமையான அறிவு இருக்க வேண்டும். நுகர்வோரை பொறுத்த மட்டில் எந்த சந்தையில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கின்றது, என்ன விலையில் கிடைக்கின்றது என்பதை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருக்க வேண்டும். விற்பனையாளர்களை பொறுத்த மட்டில் எந்த சந்தையில் தமது பொருளுக்கு அதிகமான தேவை இருக்கின்றது, எந்த சந்தையில் நாம் நமது பொருளை விற்பனை செய்தால் அதிகமான இல்லை அபரிமிதமான லாபம் சம்பாதிக்கலாம் என்கின்ற அறிவு இருக்க வேண்டும். ஸோ இங்கு நுகர்வோருக்கும் விற்பனையாளர்களுக்கும் சந்தை நிலவரம் பற்றிய சரியான புரிதல், சரியான அறிவு இருக்க வேண்டும். இது நான்காவது பண்பு ஆகும். ஐந்தாவது பண்பு என்னவென்றால், நிறைவு போட்டியில் போக்குவரத்து செலவு எதுவும் கிடையாது.
போக்குவரத்து செலவு பொருட்கள், அதாவது உள்ளீட்டு பொருட்களை கொண்டு வருவதற்கோ இல்லை விற்பனை செய்த பொருட்களை வெளியில் சந்தைக்கு கொண்டு செல்வதற்கோ போக்குவரத்து செலவு இருந்தால் விலையில் மாற்றம் ஏற்படும். ஆனால் இங்கு நிறைவு போட்டியில் நிறுவனங்கள் ஒரே ஒரு விலையில் தான் விற்பனை செய்ய வேண்டும். அவர்கள் பின்பற்றக்கூடிய விலை கொள்கையானது ஒரே ஒரு விலை கொள்கை. அதை நாம் பின்னர் பார்ப்போம். இப்பொழுது ஐந்தாவது பண்பாக நிறைவு போட்டியில் போக்குவரத்து செலவு எதுவும் இருக்கக்கூடாது. ஆறாவது பண்பாக உற்பத்தி காரணிகள் ஒரு நிறுவனத்திலிருந்து வேறொரு நிறுவனத்திற்கோ அல்லது ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கோ நகர்ந்து செல்வதற்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. உற்பத்தி காரணிகள் பூரணமாக ஒரு நிறுவனத்திலிருந்து வேறொரு நிறுவனத்திற்கு நகர்ந்து செல்வதற்கு உரிமை உண்டு. ஏழாவது நலனாக பண்பு நலனாக ஒரே விலை கொள்கை. நிறைவு போட்டியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களானது ஒரே விலை கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். எந்த நிறுவனமாக இருந்தாலும் ஒரே விலையில் பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும். நுகர்வோர் குறைவான அளவு பொருளை வாங்கினாலோ இல்லை அதிகமான அளவு பொருளை வாங்கினாலோ விலையில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. நிறுவனங்கள் ஒரே விலையில் பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இங்கு நிறுவனங்கள் தங்களுடைய பொருளுக்கு விலையை தாங்கள் தீர்மானிப்பது அல்ல. நிறைவு போட்டியில் பொருட்களுடைய விலையானது சந்தையில் நிலவக்கூடிய தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து அமைகின்றது. ஒரு உற்பத்தியாளருடைய பொருளுக்கு சந்தையில் எந்த அளவுக்கு தேவை இருக்கின்றது, எந்த அளவுக்கு அளிப்பு செய்கின்றார் அவர், அதை பொறுத்து அவருடைய பொருளுக்கு விலை தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நிறுவனத்தினுடைய பொருளுக்கு அதிகமான தேவை இருந்து அளிப்பு குறைவாக இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய பொருளுக்கு விலை அதிகமாக இருக்கும். அதற்கு மாறாக ஒரு நிறுவனத்தினுடைய பொருளுக்கு தேவை குறைவாக இருந்து அளிப்பு அதிகமாக இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய பொருளுக்கு விலை குறைவாக கிடைக்கும். அதைத்தான் நாம் என்ன சொல்கின்றோம் என்றால் நிறைவு போட்டியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களானது விலையை சந்தையில் ஏற்படக்கூடிய விலையை எடுத்துக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களால் அவர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கு விலையை தீர்மானம் செய்ய இயலாது. ஸோ ஃபோம்ஸ் இன் ஏ பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட் ஆர் ப்ரைஸ் டேக்கர் நாட் த ப்ரைஸ் மேக்கர். இது எட்டாவது பண்பு நலனாகும். மேலும் நிறைவு போட்டியில் தேவை வளைகோடு, அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ கர்வ், சராசரி வருவாய் கோடானது கிடைமட்ட நிலையாக இருக்கும். இட் இஸ் ஹரிசாண்டல் இன் நேச்சர். எதன் காரணமாக சராசரி வருவாய்க்கோடு கிடைமட்ட கோடாக இருக்கும் என்றால் இங்கு நிறுவனங்கள் ஒரே விலை கொள்கையை கடைபிடிக்கிறார்கள். அதனால் சராசரி வருவாயும் விலையும் இறுதிநிலை வருவாயும் சமமாக இருக்கும். நிறைவு போட்டியில் ஏஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர், தட் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். இதுவரை நாம் பார்த்த அனைத்தும் நிறைவு போட்டியினுடைய பண்புகள். நிறைவு போட்டியில் எண்ணிலடங்காத விற்பனையாளர்கள் இருக்க வேண்டும். நிறைவு போட்டியில் நிறுவனங்கள் ஒத்த தன்மையுடைய பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும். நிறுவனங்கள் உள்ளே வருவதற்கோ இல்லை நிறுவனங்கள் வெளியே செல்வதற்கோ எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. நிறைவு போட்டியில் போக்குவரத்து செலவு எதுவும் கிடையாது. நுகர்வோருக்கும் விற்பனையாளர்களுக்கும் சந்தை பற்றிய பூரண அறிவு இருக்க வேண்டும். உற்பத்தி காரணிகள் ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கோ இல்லை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கோ பூரணமாக நகர்ந்து செல்வதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது.
நிறைவு போட்டியில் நிறுவனங்கள் ஒரே ஒரு விலை கொள்கையைத்தான் கடைபிடிக்க வேண்டும். நிறைவு போட்டியில் இருக்கிற நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களுக்குரிய விலையை தாங்கள் தீர்மானிப்பதல்ல, அவர்கள் சந்தையில் நிலவக்கூடிய விலையை ஏற்றுக்கொள்கிறார்கள். நிறைவு போட்டியில் சராசரி வருவாய் கோடானது கிடைமட்ட கோடாக இருக்கும். அதே நேரத்தில் சராசரி வருவாயானது இறுதிநிலை வருவாய்க்கு சமமாகவும், இவை இரண்டும் விலைக்கு சமமாக இருக்கும். மாணவ நண்பர்களே, நீங்கள் இந்த காணொளி விரிவுரையை கேட்கும் பொழுது கண்டிப்பாக நிறைவு போட்டி பற்றிய நல்ல தெளிவான சிந்தனை அறிவு உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.